நண்பா, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலி பப்ஜி மொபைலில் வந்துட்டு 1.4 அப்டேட் வந்துட்டு நாளைக்கு வரப்போகுது. ஸோ காங் வர்சஸ் காட்ஸிலா ஈவெண்ட்டு தெறிக்க விடப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக நீங்கள் காங்கா இல்லை காட்ஸிலாவா இல்லை மெக்கா காட்ஸிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க 1.4 அப்டேட்டில் என்னென்னலாம் புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சோ காங் வந்துட்டு மே 15ல இருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மெக்கா காட்ஸிலா வந்துட்டு மறுபடியும் ஒரு 5 நாள் டிலே ஆகி மே 20ல இருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிலே வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒவ்வொரு டைட்டனாக தான் வந்துட்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, ஆனால் எனக்கு தேவை காங்கு. ஸோ மே 15 வரைக்கும் நான் வெயிட் பண்ண தான் போகிறேன். நீங்கள் யாரோட ஃபேனு, காட்ஸிலாவா காங்கா இல்லை மெக்கா காட்ஸிலாவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லிடுங்க. ஸோ கைஸ், இந்த காட்ஸிலா வந்துட்டு ஒரு பில்டிங் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு பில்டிங்கோட பேர் என்ன அப்படின்னா வந்து ஏபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏபெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங்கு படத்திலே வந்துட்டு ஏபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் காட்ஸிலா வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து மெக்கா காட்ஸிலா வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணணும், மெக்கா காட்ஸிலா வச்சு காட்ஸிலாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு படத்தில் நம்மளுடைய காட்ஸிலா வந்து அழிக்கும், அதை அப்படியே மேட்ச் பண்ணி இப்போ காட்ஸிலா வந்து அழிக்கிறதுக்காகவே இவங்க டிசைன் பண்ண அந்த பில்டிங்கோட பேர் வந்து ஏபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மேட்சிங்கான ஒரு விஷயம். ஸோ பப்ஜி மொபைல் இதையும் வந்து நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துட்டு ஓடிஎஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மோடெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டனு. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட ஷோல்டரில் இருந்து வந்துட்டு அந்த வியூ வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு டிபிஎஸில் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எப்படின்னா வந்துட்டு நம்ம ஷார்ட் ரேஞ்சில் எனிமீஸை கொள்றது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டிபிஎஸில் விளாட்னா நடுவில் நம்ம கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த பக்கம் கேப் இருக்கும், நம்ம எனிமீஸை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஓடிஎஸ் மோடில் கொஞ்சம் ஸ்க்ரீனோட ஓரத்துக்கு வந்துடும். ஸோ ஓரத்துக்கு வந்தோடனே நம்ம ஷோல்டர்லேருந்து வியூ வந்து போகும். ஸோ இந்த ஒரு வியூ மூலமாக ஷார்ட் ரேஞ்ச் எனிமீஸை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஜிக்லிங் பண்ணி ஸ்மூத்தாக அடிக்க முடியும். ஸோ இந்த ஒரு மோடு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல, பிகாஸ் வந்துட்டு நம்ம அந்த மோட்லேயே வந்து பழகிட்டோம். பட் இந்த ஒரு மோட் வந்துட்டு இதில் இருக்குது, கால் ஆஃப் டியூட்டியில் இருக்குது. அந்த கால் ஆஃப் டியூட்டியில் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒரு மோடு. ஸோ பட் பப்ஜியில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா யூஸ் பண்ணுங்கள், பிடிக்காட்டி விட்டுருங்க. ஸோ மூணாவது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிடிஎம் மேப் வந்துட்டு புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இது கேம் ஃபார் பீஸில் கோடிசி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த ஒரு டிடிஎம் மேப்பில் வந்துட்டு கன் கேமிங்கும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம், அரினா டீம் டச் ட்ரைனிங்கும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், அரினா டீம் டெத் மேட்சும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மூணு விஷயமே வந்துட்டு இந்த ஒரு மேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இரான்ஸில் வந்துட்டு ஈவெண்ட் வேணுமா ஈவெண்ட் வேணாமான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹேங்கர் மேப்பை செலக்ட் பண்ணிட்டு கன் கேமிங்காக இல்லை டிடிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணோம்னா வந்துட்டு கன் கேமிங்னும் விளாடிக்கலாம், டிடிஎம்மும் வந்து விளாடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேப். இந்த மேப் பற்றி ஏற்கனவே வந்துட்டு ஃபுல் கேம் பிளே விளையாடி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மேப்பில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது கார். ஸோ இந்த ஒரு கார் வந்துட்டு 4 மேப்லையுமே அவைலபிளாக இருக்கும், கேரக்கின்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பட் மிராமார், லிவிக்கு, ஷானாக்கு, அப்புறம் இராஞ்சல் 4 மேப்லையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரோட ஃபுல் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 150 km/h போகுமா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எந்த காருமே இப்படி போகலை. ஃபாஸ்ட் டாப் ஃபாஸ்ட் கார் வந்து இதுதான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பைக் வேணால் அந்த ஸ்பீடில் போயிருக்கலாம், பட் கார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு கார் தான். இந்த காரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஆர்பி. கப்பல் ஆர்பினா கப்பலாக போகலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வாயிலே இருந்தா நம்ம பப்ஜியில் கூட நம்மளால் கமிட்டட் ஆக முடியாது, கடைசி வரைக்கும் சிங்கிள் தான். கைஸ், இந்த ஒரு வீடியோத்தோட முடிய போகுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தீங்க, அந்த புது மேப்புக்காகவா இல்லை அந்த புது காருக்காகவா இல்லை அந்த ஓடிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மோடுக்காகவா இல்லை காங்கு காட்ஸிலா மெக்கா காட்ஸிலா இதுங்களுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். ஸோ இத்தனை அப்டேட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு அப்டேட்டில் இத்தனை நியூ ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. கண்டிப்பாக இந்த 1.4 அப்டேட்டு வேறு லெவல் ஒரு
கிராஸ் ஓவர் கண்டென்ட்டாக நம்ம பப்ஜி மொபைலுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பிகாஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு அது இது இந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது, ஈவெண்ட் வரப்போகுது, பப்ஜி மொபைலுக்கு ஸ்காங் ஜிலா வெர்சஸ் ஸ்காங் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து சொன்னாங்க. இப்போ தான் வந்துட்டு ஃபைனலாக அது நிறைவேறப்போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த அஞ்சாறு விஷயத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ டாடா பை பை கைஸ், see you in the next video.